அன்பார்ந்த விழா தலைவர், இயக்குனர், தயாரிப்பாளரும் நல்ல கலைஞருமான முக்தா சீனிவாசன் அவர்களே, மேடையிலே கவிஞர் கண்ணதாசனுடைய புகழ் போற்றி அமர்ந்திருக்கும் அன்புக்குரிய நண்பர்களே, தம்பிமார்களே, விழாவிற்கு வருகை தந்துள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, கண்மணி சும்புவும் நண்பர்கள் சிலரும் என்னை சந்தித்து கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய 61வது பிறந்த நாள் விழாவினை, அதாவது 60ஆம் ஆண்டு பிறந்த நாள் நிறைவு விழாவினை மணி விழாவாக கொண்டாட வேண்டும், அதற்கு வர வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டபொழுது நானும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பேராசிரியர்களும் அண்ணா அறிவாலயத்தில் அமர்ந்திருந்தோம். நாங்கள் அவர்களிடத்திலே சொன்னோம், இன்னமும் நம்மோடு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்குத்தான் மணி விழா, பவள விழா நடத்துவது வழக்கம். எனவே மணி விழா என்று நடத்தினால் எதிர்காலத்திலே வரலாறு படிக்கின்றவர்கள் 60வது ஆண்டு நிறைந்த பொழுதும் கண்ணதாசன் உயிரோடு இருந்தார் என்று கருதக்கூடும். எனவே 61வது பிறந்த நாள் நினைவு போற்றும் விழா என்று இந்த விழாவை தலைப்பிட்டு அழைப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னேன். அவர்களும் அதற்கு இணக்கம் தெரிவித்து பிறந்த நாள் நினைவு போற்றும் விழாவாக கவியரசர் கண்ணதாசனுக்கு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நம்ம எல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற அரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றார்கள். கண்ணதாசன் உயிரோடு நம்மிடத்திலே இல்லை என்பது வாதத்திற்காக சொல்லப்படுகிற ஒன்று என்றாலும் கூட, நம்முடைய உணர்வுகளோடு, நம்முடைய உள்ளத்தோடு ஒன்றி போய் என்றென்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த உண்மையைத்தான் இங்கே நண்பர்கள் எல்லாம் பேசிய பொழுது நாம் உணர்ந்திருக்கின்றோம். கவியரசு கண்ணதாசனுக்கும் எனக்கும் உள்ள தொடர்புகளை, ஆழமான நட்பை நீங்கள் அனைவரும் மிக நன்றாக அறிவீர்கள். எனக்கும் அவருக்கும் எவ்வளவு தோழமை உண்டோ, நட்பு உண்டோ, அன்பு பாசம் உண்டோ, அந்த அளவிற்கு என்னை அவர் மேடைகளிலே கடுமையாக விமர்சித்ததும் உண்டு. என்னை மாத்திரமல்ல, எனக்கு ஒரு ஆறுதல், என்னை மாத்திரமல்ல, அவர் யார் யாரை தலைவராக ஏற்றுக்கொண்டாரோ அவர்களை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அவர் கடுமையாக விமர்சித்தது உண்டு. இந்த நிகழ்ச்சியை ஏறத்தாழ ஒரு பட்டிமன்றமாக அமைந்ததை நாம் எல்லாம் கண்டோம். பல்வேறு கருத்துக்கு எதிரும் புதிருமாக சொல்லப்பட்டாலும் கூட அந்த கருத்துக்கள் அனைத்தும் என்னுடைய நண்பர் கவியரசு கண்ணதாசனை மையமாக வைத்து எடுத்துக் கூறப்பட்ட காரணத்தால் இதுவும் ஒரு வகையிலே கவியரசு கண்ணதாசனுடைய நினைவு போற்றுகின்ற நிகழ்ச்சிதான் என்று நான் எண்ணிக்கொண்டேன். முரண்பாடு குறித்தெல்லாம் இங்கே நம்முடைய பழகரப்பைய அவர்கள் தொடங்கி வைத்து கலிவரதன் அவர்கள் அதை தொடர்ந்து தங்கு வலமுறைதான் முரண்பாடு இல்லாதவர்கள் யார் என்று கேட்டு, முரண்பாடு என்றே ஒன்று இல்லை கண்ணதாசன் இடத்துல என்று நிகழ்ச்சியினுடைய தலைவர் முக்தா அவர்கள் முடித்து வைத்து நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன்.
பிதாவினுடைய தலைவர் என்ற காரணத்தினால் முக்தா சீனிவாசன் மிகுந்த எச்சரிக்கையோடு என்னதான் தகராறு நடந்தாலும் கடைசியாக பேசுகிற கலைஞர் சமரசமாகத்தான் பேசுவார் என்று சொல்லி எங்கே நானும் தகராறு செய்துவிடப் போகிறேனோ என்கின்ற அந்த அச்சத்தில் கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். முரண்பாடுகள் ஒரு மனிதனுடைய வளர்ச்சியில் ஒரு இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் இருந்தாலும் கூட அடிப்படை அறவே அகற்றப்படுகிற நிலையிலே கொள்கைகளை விட்டுக் கொடுக்காத தன்மை இருந்துவிட வேண்டும். அறிஞர் அண்ணாவும் அவர் உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட நாடு தனி நாடாக வேண்டும் என்று கேட்டது உண்டு. பிறகு திராவிட நாடு கோரிக்கையை விட்டுவிட்டோம் என்று அண்ணா அவர்கள் சொன்னது உண்டு. அதை முரண்பாடாக எடுத்துக்கொள்ள முடியாது. திராவிட நாடு வேண்டும் என்று கேட்ட அண்ணா திராவிட நாடு பிரிவினை கொள்கையை விட்டுவிட்ட பிறகு கூட தமிழக சட்டப்பேரவையிலே முதலமைச்சராக எழுந்து நின்று பிரிவினை கொள்கையை நாங்கள் விட்டுவிட்டாலும் பிரிவினை கேட்பதற்கு என்னென்ன காரணங்கள் சொல்லப்பட்டனவோ அந்த காரணங்கள் அப்படியே இருக்கின்றன. எனவே அந்த காரணங்களை உணர்ந்து அந்த குறைகளை களைய வேண்டியது டில்லி அரசாங்கத்தினுடைய பணி என்று பேசியிருக்கின்றார். அதுதான் அடிப்படை. அடிப்படை கொள்கைகளுக்கு மாறாக சில நேரங்களிலே சிலர் தங்களை மாற்றிக்கொள்ளும் போதுதான் அது முரண்பாடு போல தோன்றக்கூடும். ஒருவரை ஒரு முழ உயரம் தூக்கி வைத்து கீழே போட்டால் கீழே விழுந்தவருக்கு அதிகமாக வலிக்காது. அதே மனிதரை ஒரு 6 அடி தூரம் உயரே தூக்கி கீழே போட்டால் எலும்பு கூட உடைந்துவிடும். கண்ணதாசன் என்ன செய்வார் என்றால் ஒருவரை உயர்த்துவதென்றால் 6 அடி உயரம், 7 அடி உயரம், 60 அடி உயரம் கூட உயர்த்துவார். அங்கிருந்து கீழே போடும் பொழுதுதான் விழுந்தவருக்கு வலி தாங்காது. அப்படி வலி தாங்கிக் கொண்டவர்களே நான் ஒருவன். அண்ணா, பெருந்தலைவர் காமராஜர், மூதறிஞர் ராஜாஜி, ஆசியாவில் ஜோதி பண்டித ஜவஹர்லால் நேரு, அன்னை இந்திரா காந்தி, மறைந்த முதலமைச்சரனுடைய ஆரோக்கிய நண்பர் எம்ஜிஆர், அனைவருமே கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய தாக்குதலுக்கும் உள்ளானவர்கள், போற்றுதலுக்கும் உள்ளானவர்கள். நான் அப்பொழுதெல்லாம் கருதி கொள்வது நேற்றைக்கு கூட என்னுடைய பேர பையன் நான் அருகே அழைப்பு கொஞ்சிய பொழுது என் கன்னத்திலே முத்தம் விட்டான். சிறிது நேரத்திற்கெல்லாம் ஓங்கி அடித்தான் கன்னத்தில். நான் இரண்டுக்கும் அதிக வேறுபாடு காணவில்லை. அப்படித்தான் கண்ணதாசன் இடத்திலும் நான் அந்த வேறுபாட்டை என்றைக்கும் கண்டதில்லை. கண்ணதாசனை எண்ணும் பொழுது தொடக்க காலத்திலே எனக்கும் அவருக்கும் எப்படி நட்பு அறிந்திப்பு என்பதை எல்லாம் பசுமையாக நினைவுக்கு கொண்டு வருகிற நேரத்தில் என்னுடைய குரல் கூட பெருந்தெடுக்கிறது. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அரசியலுக்காக சொல்வதாக யாரும் கருத மாட்டீர்கள். என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த அன்று காலையிலே தோட்டத்திற்கு சென்று திரும்பிய பிறகு மறுநாள் அவருடைய உடலை அடக்கம் செய்வதற்காக எடுத்து செல்ல ஆயத்தம் செய்து இறுதியாக அடக்கம் செய்கிற வரையிலே தொலைக்காட்சி முன்னால் அமர்ந்து நானும் நம்முடைய கழகத்தினுடைய முன்னோடிகள் பலரும் அதை பார்த்துக் கொண்டே இருந்தோம். இறுதியாக கடற்கரையில் தோண்டப்பட்டிருந்த அந்த புதைகுழியில் நண்பர் எம்ஜிஆர் அவர்களுடைய உடலை தூக்கி வைத்த பொழுது கோவென கதறி அழுது அந்த இடத்திலே உட்கார முடியாமல் மாடிக்கு போய் படுத்துவிட்டேன். 40 ஆண்டு கால நட்பு, இடையிலே ஒரு 10-15 ஆண்டு காலம் பகை. அந்த பகை நிற்கவில்லை, 40 ஆண்டு கால நட்பு தான் நின்றது. அதை போல கண்ணதாசன் வெளிநாட்டிலே மறைந்துவிட்டார்
இந்த செய்தி கேள்விப்பட்டதனுடைய நிகழ்ச்சிகளை எல்லாம் ரத்து செய்துவிட்டு அவனுடைய உடல் வருவதை காண்பதற்காக சென்னையிலேயே தங்கியிருந்தேன். உடல் வந்தவுடனே சென்று பார்த்து என்னுடைய நண்பனுக்கு நான் செலுத்த வேண்டிய கண்ணீர் காணிக்கையை செலுத்தினேன். படமாக இருக்கின்ற அந்த நண்பனுடைய முகத்தை பார்க்க என்எஸ்கே மறைந்த பொழுது அவருக்கு விபத்தும் போது கரைவானதுக்கு அவர் அடக்கம் செய்யப்பட்ட போது பேச்சாளர் அண்ணா சொன்னார், கலைவாளரே உம்முடைய வயதிலே பல பேருக்கு பிள்ளைகள் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை உடையவர்கள் எல்லாம் முதியவர்கள் எல்லாம் உயிரோடு வாழும் பொழுது நீங்கள் மறைந்து விட்டீர்களே என்ற அண்ணா அவர்கள் இடுகாட்டிலே இரங்கல் உரையாற்றினார். கலைவாணரை பற்றி எழுதிய கண்ணதாசன் ஒன்றை சொன்னார், யாரும் சொல்லாத ஒன்றை சொன்னார், நீ வயதாகி நரை முதிர்ந்து உடல் தளர்ந்து முகம் சுருங்கி ஒருவன் இறந்தால் அவன் இறந்தபோது என்ன உருவம் இருக்குமோ அதுதான் எதிர்காலத்திலே மக்களுடைய உள்ளத்திலே பதிந்திருக்கும். அப்படி ஒரு வயோலிக தோற்றத்தை விற்பாத்திய கோலத்தை எதிர்காலத்தில் வருகின்ற மக்களுக்கு காட்டக்கூடாதுதான் அந்த இளம் முகத்தோடு நீ மறைந்து விட்டாயா என்று கண்ணதாசன் கேட்டிருந்தார். நான் அதைத்தான் என்னுடைய நண்பர் கண்ணதாசனையும் பார்த்து கேட்கிறேன். நரை விழுந்து முகம் சுருங்கி தள்ளாடி தன்றூணி நடக்கின்ற அந்த உருவம்தான் கண்ணதாசனுடைய உருவம் என்று எதிர்காலத்திலே உள்ளவர்கள் கருதாத அளவிற்கு இளமை குழிக்கின்ற நேரத்திலேயே என்னை விட இன்றைக்கு கணக்கிட்டாலும் 5 ஆண்டு காலம் 5 வயது குறைவான கண்ணதாசனை சில ஆண்டுகளுக்கு முன் நான் எழுந்து வளர்ந்த போது சாகர வயதல்ல மறைகிற வயதல்ல இருந்தாலும் மறைந்து விட்டார். முக்தா சொன்னதைப் போல எண்ணி பார்க்கிறேன். மருத நாட்டு இளவரசி படத்தை எழுதி முடித்து விட்டு அன்றைக்கு எனக்கும் மறைந்து விட்ட பெரியவர் எம்ஜி சக்கரவாணிக்கு முகூர்த்த நட்பின் காரணமாக கவிஞர் காமு ஷெரீப் அவர்கள் சேலம் மாடம் தேட்டர் டி ஆர் சுந்தரம் அவர்கள் இடத்திலே என்னை பற்றி கூறியதற்கு இணங்க மந்திரகுமாரியை படமாக எடுக்க வேண்டும் என்று விடுத்த அழைப்பினை ஏற்று சேலம் மாடம் தேட்டர்ஸுக்கு சென்ற பொழுது முக்தா சீனிவாசன் குறிப்பிட்ட அந்த ஒத்திகை கூடத்தில் தான் முதன் முதலாக கண்ணதாசனை சந்தித்தேன். அந்த சந்திப்பு வெறும் சந்திப்பாக இல்லாமல் ஒரு நட்பின் தொடக்கமாக அமைந்தது. அதற்கு பிறகு சில மாதங்களுக்கெல்லாம் காரைக்குடியிலே அவருக்கு திருமண விழா. என் நட்பின் மூலமாக சகோதரர் அரங்கனருடைய நட்பும் அவருக்கு கிடைத்தது. எங்கள் இருவரையும் திருமண விழாவிற்கு வர வேண்டும், மனவிழாவிலே உரையாற்ற வேண்டும் என்று வலியுறுத்தினார் கண்ணதாசன். நானும் அரங்கனலும் காரைக்குடி சென்று கழகத்தினுடைய இயக்கத்தினுடைய பழம்பெரும் பெரியவர் நம்முடைய இயக்குனர் முத்துராமன் அவர்களுடைய தந்தையார் ராமசுப்பையா அவர்களுடைய இல்லத்திலே தங்கி கண்ணதாசனுடைய திருமணத்தை காண அவர் இல்லம் நோக்கி நடந்து செல்கிறோம். இதுவே ஒரு 50 பேர் புடை சூழ ஒரு குதிரை, அப்படி பெயர் அதற்கு. அதிலே கண்ணதாசனை மணமகனாக உட்கார வைத்து கிரீடமெல்லாம் சூட்டி பொன்னாடைகளை எல்லாம் பொருத்தி அழைத்து வருகிறார்கள். எவ்வளவு உயரமான குதிரை தெரியுமா? கண்ணதாசனுடைய கால்கள் இரண்டும் தரையிலே படுகின்ற அளவிற்கு அவ்வளவு கம்பீரமான குதிரையிலே மாப்பிள்ளை அழைத்து வந்தார்கள். பிறகு மனவிழா நடைபெற்றது. அந்த மனவிழாவிற்கு சென்ற எங்களை பார்த்து கண்ணதாசனுடைய சகோதரர்கள் ஏஎல் சீனிவாசனும் மற்ற சகோதரர்களும் வீதிகளை அகலமாக்கிக் கொண்டு சற்று வேகமாகவே பார்த்தார்கள், இவனுங்க எங்க இங்க வந்தாருங்க என்பது அந்த பார்வையிலேயே தெளிவாக எங்களுக்கு புரிந்தது. கண்ணதாசன் திருமணம் முடிகிற வரையிலே அமைதியாக இருந்தார். திருமணம் முடிந்தவுடன்
அவர் கை ஓங்கிவிட்டது. எனவே இப்பொழுது என்னுடைய நண்பர்கள் கருணாநிதியின் அரங்கண்ணலும் மனவாழ்த்து கூறுவார்கள் என்று சொன்னார். நாங்கள் மனவாழ்த்து கூறினோம். அந்த மனவிழாவிற்கு பிறகு முப்பாய்க்கு எடுத்து காட்டியதை போல் பொள்ளாச்சியில் நடைபெற்ற திராவிடர் இயக்க கூட்டத்தில் முதல் முதலாக கண்ணதாசனை நான் மேடையிலே அறிமுகப்படுத்தினேன். அவர் அடிக்கடி மனமாறுதல் கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளே ஆழமாக இல்லை என்பதற்கு என்ன காரணம் என்றால், நான் சொல்ல போகிறேன், இதுதான் காரணம். சேலத்தில் இருந்து நான் பேருந்து மூலம் கோவைக்கு சென்று கோவையில் இருந்து இன்னொரு பேருந்தை பிடித்து பொள்ளாச்சி கூட்டத்திற்கு செல்ல வேண்டும். பழைய நாள் கதை சொல்லுகிறேன், புதியவர்கள் பல பேருக்கு தெரியாது. நான் கோவையிலே பேருந்திலே சென்று இறங்கி கடைப்பிரிவிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து கருணாநிதி கருணாநிதி என்று குரல் கேட்டது. யார் என்று திரும்பி பார்த்தால் கண்ணதாசன். பட்டை பட்டையாக விபூதி குங்குமம் இவைகளோடு அமர்ந்திருந்தார். இறங்கி ஓடி வந்தார் தெருவிற்கு, அழைத்துக் கொண்டு போனார். அங்கே அமர்ந்து தேநீர் விரும்பினோம். எங்கே போகிறாய் என்று கேட்டார். பொள்ளாச்சி கூட்டத்திற்கு செல்கிறேன் என்றேன். நானும் வரட்டுமா என்றார். வா என்றேன். இருவரும் பேருந்தில் ஏறி பொள்ளாச்சிக்கு போனோம். மேடையில் புறப்பட அமர்ந்திருந்தார். எங்களுக்கு முன்னால் பொள்ளாச்சி ராமானுஜவன் என்ற அந்த ஊர் செயலாளர் பேசினார். அப்பொழுது கண்ணதாசம் நானும் பேசட்டுமா என்றார். என்னையா அப்பொழுதும் திராவிடர் கழகம். நான் சொன்னேன், என்னையா நெற்றியிலே ஊழி பட்டை பட்டையாக பூசிக்கொண்டு குங்குமத்தை அழித்துக் கொண்டு எப்படி பேசுவது என்றேன். அது என்ன பிரமாதம் என்று உடனே அழித்து விட்டார். அதுல வந்த வினைதான் அதெல்லாம். பேருந்து தெளிந்து ஒரு முடிவுக்கு வராமல் பேச வேண்டும் என்பதற்காக விபூதியும் குங்குமத்தையும் அழித்து விட்டு என்ன பேசினார் தெரியுமா? அப்படியே ஞாபகம் இருக்கிறது எனக்கு. நான் கண்டிப்பேன் பிறகு என்ன பேசினார் தெரியுமா? வட்டிக்கு வட்டி வாங்கும் மட்டிகள் நிறைந்த செட்டிமார் நாட்டில் பிறந்தவன் நான். செட்டியார்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, மன்னிக்க வேண்டும். கண்ணதாசன் பாஷையிட்டுள்ளேன். வட்டிக்கு வட்டி வாங்கும் மட்டிகள் நிறைந்த செட்டிமார் நாட்டில் பிறந்தவன் நான் என்று தொடங்கி முழு சுயமரியாதை நாத்திக பிரச்சாரத்தை செய்து முடித்தார். பேசி முடித்தோடு நான் அவரை கடிந்து கொண்டேன். ஏய், உன்னுடைய ஊரை புத்தி இப்படியா பெருமையா சொல்றது, இவ்வளவு பெருமையாக சொல்றது என்று சொன்னேன். இப்படி பேசக்கூடாது என்று சொன்னேன். தவறுதான் செய்துவிட்டேன் என்று சொன்னால் பிறகு பத்திரிகைகளில் கூட இந்த வாசகங்கள் இடம்பெறக்கூடாது என்று சொல்லி அப்போது நடைபெற்ற வார பத்திரிகைகளில் கழக ஏடுகளில் அந்த வாசகம் வெளிவராமல் மிக எச்சரிக்கையாக பார்த்துக் கொண்டு அந்த பேச்சு வெளியிடப்பட்டது. கண்ணதாசன் இயக்கத்திலே சேர்ந்தார் என்பது அன்றைக்குத்தான் அவரை அறிமுகப்படுத்திய பொழுது கவிஞர் கண்ணதாசன் என்று சொன்னேன். ஆயிரம் மன வேறுபாடுகள் அவருக்கு எனக்கு வந்த பிறகு கூட, ஆயிரம் கருத்து வேறுபாடுகள் எனக்கு அவருக்கு வந்த பிறகு கூட, எந்த ஒரு இடத்திலும் அவரை நான் முதல் முதலாக நான் தான் கவிஞர் என்று அழைப்பேன் என்பதை அவர் என்றைக்கும் சொல்ல மறந்ததில்லை. எனவே அந்த நன்றி உள்ள கண்ணதாசனுக்காகத்தான் நான் இன்றைக்கு இந்த போற்றுதல் விழாவிலே கலந்து கொள்ள வந்திருக்கின்றேன். பல பேர் நன்றியை மறந்து விடுவார்கள். அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் மறந்தவர்கள் ஏராளமான பேர். அரசியலில் கருத்துக்களில் பகையாக இருந்தும் கூட, தனிப்பட்ட முறையிலே சில நேரங்களில் எனக்கு பகையாக ஒரு மாறியும் கூட, அந்த நன்றியை மறக்காமல் என்னை முதல் முதலாக கவிஞன் என்று அழைப்பவர் கருணாநிதிதான் என்று அவர் என்னை திட்டி எழுதிய புத்தகங்களில் கூட குறிப்பிட்டிருக்கிறார். என்னிடத்திலே கண்மணி சுப்பு ஒரு 20 புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தால் அத்தனையும் படித்தேன். 10 நாளைக்கு முன்பே கொடுத்தால் 10 நாளில் எல்லா புத்தகங்களையும் ஏற்கனவே படித்திருக்கிறேன். இருந்தால் அவைகளை எல்லாம் படித்தேன். 1957 தேர்தல், அதற்கு முன்பு 49 திராவிட முன்னேற்ற கழகம் பிறந்தது உங்களுக்கு தெரியும். நமது வரலாற்று சுருக்கங்களை சொல்வதால் அதோடு நீங்கள் இணைவீர்கள் என்பதற்காக சொல்கிறேன். 49 தந்தை பெரியாரிடமிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிற நிலை செப்டம்பர் 17 அந்த நாளில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டு நானும் சேலத்தில் இருந்து சென்னைக்கு வந்திருக்கிறேன். என்னோடு கண்ணதாசன் வந்திருக்கிறார்.
ஆதிசன் பூங்காவில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் கொட்டு மழைக்கிடையே திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி வைக்கிறார். விழா முடிந்த பிறகு இரவு 2 மணி வரையிலே மீரான் சாஹிப் பெறுவல்ல, அதற்கு பக்கத்தில் உள்ள மற்றொரு பிரிவில் ரகசிய கூட்டம் எப்படி இயக்கத்தை தொடர்ந்து நடத்துவது என்பதை பற்றி அந்த கூட்டத்தில் நாவலர், நான், பேராசிரியர் மதியழகர், மறைந்த ஈவி கே சம்பத் இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறோம். குழந்தை கே கே நீலவேகம் இவர்களெல்லாம் கலந்து கொள்கிறோம். கண்ணதாசன் அவர்கள் நான் தங்கி விடுவிக்கு செல்கிறேன் சொல்லி ஆடார் மனுஷன் அங்கேதான் தங்கி இருந்தோம். காலையில் வந்து இறங்குறோம், அங்கே போகிறேன் என்று சொல்லி ஆடார் மனுஷனுக்கு ஒரு போய்விட்டார். 2 மணிக்கு எங்களுடைய கூட்ட நிகழ்ச்சிகள் முடிந்து நான் எவரஸ்ட் ஹோட்டலுக்கு எதிரே உள்ள நாடார் மனுஷன் தங்கி விடுவிக்கு வந்தேன். நாங்கள் தங்கியிருந்த அறையிலே கண்ணதாசன் தாள் போட்டு கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். கதவை தட்டினேன், எழுந்து திறந்தார். காலையிலே நாங்கள் சிற்றுண்டி அறிந்துவிட்டு வைத்து விட்டு போன தட்டுக்கள் அப்படியே இன்னொரு படுக்கையில் அப்படியே 2 தட்டுக்கள் இருந்தன. அவர் மற்றொரு படுக்கையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருந்தவர் எழுந்து வந்து கதவை திறந்தார். கதவை திறந்த வேகத்திலேயே படுக்கையில் விழுந்து மீண்டும் உறங்க ஆரம்பித்து விட்டார். நான் படுப்பதற்காக மற்றொரு படுக்கையிலே போய் இந்த தட்டுகளை எடுத்தால் ஒரு கருணாக பாம்பு அந்த தட்டுக்கு கீழே சுற்றி கொண்டிருந்தது. பயந்து அலறி தட்டுகளை தூக்கி எறிந்து விட்டு ஆட்களை எல்லாம் அழைத்தோம். அந்த விடுதியிலே உள்ளவர்கள் ஓடோடி வந்து அந்த பாம்புகளை எல்லாம் அடித்து அது அடித்தால் கூட சாகாது என்று கொளுத்தினார்கள். அதை சிறிய அளவு பாம்பு தான் கருணாகங்கள். அவர்களை வெளியே போட்ட பிறகு கண்ணதாசன் இடத்திலே சொன்னேன், ஐயா பாம்பை நான் பார்த்து விட்ட காரணத்தால் பயமாக இருக்கிறது, நீ அந்த படுக்கையிலே படுத்துக்கொள். கண்ணதாசன் இடத்திலே சொன்னேன், ஐயா பாம்பை நான் பார்த்து விட்ட காரணத்தால் பயமாக இருக்கிறது, நீ அந்த படுக்கையிலே படுத்துக்கொள். நான் நீ பிடித்த படுக்கையிலே படுத்துக் கொள்கிறேன் என்று சொன்னேன். உன்னை கண்ணா என்ன அதுக்கெல்லாம் பயந்துகிட்டு, மனுஷனா வீரமா இருக்கணும், நீ அங்கேயே படியா நான் இதிலே படுத்துகிறேன். ரெண்டு பேரும் ஒரு ஒப்பந்தத்தை வந்தோம், இனிமே இரவு தூங்குவதில்லை என்ற ஒப்பந்தத்துக்கு வந்து காலையில 5 மணி வரையிலே வீட்டிலிருந்து பிறகு ரயிலுக்கு புறப்பட்டோம். அதுதான் சேலத்திற்கு என்னுடைய குடும்பத்தினர் கூடி வருகிறார்கள். என்னுடைய தாயார், என்னுடைய மனைவி, மக்கள் எல்லாம் சேலத்திற்கு கூடி வருகிறார்கள். நான் கண்ணதாசன் இடத்தை நிறுத்த பணத்தை கொடுத்து கொஞ்சம் டிக்கெட் சேலத்திற்கு வாங்கி வா என்று சொன்னேன். எனக்கு எப்பொழுதுமே ரயிலடியில் சென்று டிக்கெட் எடுக்க தெரியாது. நான் நண்பர்களிடத்தில் அதிகமாக பழகிய காரணத்தினால் அந்த பணி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த கண்ணதாசன் அருகே இருந்த காரணத்தால் அவரிடத்தில் கொடுத்தேன். அவர் என்னுடைய பொருளாதார நிலையை புரிந்து கொள்ளாமல், அவரிடத்திலும் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளாமல் 2 பேருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீட் ஆகிட்டு மிச்சம் 1.5 இருக்கு. 2 பேரும் முதல் வகுப்பில் ஏறி உட்காரணும். என்னையா அப்படி பண்ணிவிட்டு நான் சாயந்தரம் 8 மணி தான் சேர போறோம், அது வரையும் சாப்பிட வேண்டாமா, என்ன செய்வது என்றோ. பரவாயில்லை பார்த்துக் கொள்ளலாம் ஐயா என்றார். அவருடைய புத்தகத்தில் இதெல்லாம் கூட எழுதியிருக்கிறார், நானும் இஞ்சுக்கு எழுதியிருக்கிறேன். ரயில் புறப்பட்டது, 12 மணி ஆயிற்று. பசி தாங்கவில்லை அவருக்கு, நான் கொடுத்துக் கொண்டேன். அதை கூட குறிப்பிடுகிறார், என்னால் பசியை அடக்க கொள்ள முடியவில்லை, கருணாவை சிரித்துக் கொண்டே இருந்தார் என்று எழுதியிருக்கிறார். ஒரு 2 மணி 3 மணி அளவில் ஜோலார்பேட்டைக்கு முன்னால் ஒரு ஜமீன்தார் வந்து எங்களுடைய வண்டியில் ஏறினார். முதல் வகுப்பில் நிறைய ஒரு கூட நிறைய ஆற்றுப்பழம். கண்ணதாசனுக்கு அப்படி வாயெல்லாம் எச்சு ஊடுகிறது. ஜோலார்பேட்டை வந்தவுடன் அவர் கீழே இறங்கி சென்றார். அந்த பெரிய மனிதர் கண்ணதாசன் சொன்னார், ஏய்யா அவர்கிட்ட 2 ஆப்பிள் கேட்கலாமா அப்படின்னாரு. நாங்க என்ன வேணுமா திருடிக்கு போக யாசனம் வந்த அப்படி என்ன திருடுவோம் ஐயா யாசகம் கேட்க வேண்டாம், அந்த ஜமீன் கேட்டாரா அவன் நின்று போய் நம்மளுக்கு பெரிய மனுஷன் நினைச்சு பேசிட்டு வர்றாங்க, ஒரு கூட பழத்தை 2 எடுத்தா தெரியாத உனக்கு அப்படின்னு. ஆனா அவர் அந்த முடிவை நாங்கள் நிறைவேற்றல. ஆனால வந்துட்டான் உடனே
அப்ப நான் புகைப்பிடிக்கிற வழக்கம் உண்டு, யாரும் பின்பற்ற வேண்டாம், அவரே புகைப்பிடித்தார் என்பதற்காக. யாராவது பின்பற்றி இருந்தால் விட்டுவிட வேண்டும் என்று மேடையில் இருப்பவர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டு பேரும் சென்று அந்த உச்சர்கள் ஒன்றேனா அதுக்குள்ள எத்தனை சிகரெட் வாங்க முடியுமோ அத்தனை சிகரெட் வாங்கி சாப்பிட்டுட்டு யூனத்துக்காக புகைப்பிடிக்கிறார் பிடிச்சிட்டு அந்த ஜமீன்தாருக்கு முன்னாடி அந்த உட்காந்து என்ன சாப்பிட்டீங்க, சாப்பிட்டோம் பிரியாணி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அது 8 மணிக்கு போய் சேலத்தில் இறங்கினோம். நல்ல வேலை எங்கள் அம்மா மனைவி எல்லாம் வந்தவங்க கட்டிச்சோறு கட்டிட்டு வந்திருந்தாங்க. ரயில் அடியிலே உட்காந்து சாப்பிட்டு பிறகு சேலத்தில் போய் எங்கள் வீடுகளில் இறங்கணும். இதெல்லாம் நான் சொல்ல காரணம், எப்படி நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்தோம் என்பதற்காகத்தான். அதனால்தான் எவ்வளவோ அபிப்பிராய பேதங்கள் வந்த போதும் கூட எங்களை பிரிக்க முடிந்தது எங்கள் நட்பை பிரிக்க முடியவில்லை, அதுதான் உண்மை. எவ்வளவோ வேடிக்கை நிகழ்ச்சி 57ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் போட்டியிடுவது என்று தீர்மானிக்கிறது. நான் குளித்தலை தொகுதியிலே போட்டியிடுகிறேன், அறிஞர் அண்ணா காஞ்சிபுரத்திலே போட்டியிடுகிறார், நாவலர் நெடுஞ்செழியன் சேலத்திலே போட்டியிடுகிறார், பேராசிரியர் சென்னையிலே போட்டியிடுகிறார், அண்ணா வெற்றி பெறுகிறார். அந்த தென் மாநில தென் மாவட்டங்கள் முழுவதும் நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரையிலே ஒரே ஒரு ஆள் நான் தான் குளித்தலைகளை வெற்றி பெறுகிறேன். பேராசிரியர் வெற்றி பெறுகிறார், நாவலர் சேலத்திலே ஒரு 200 அல்லது 300 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை இழக்கிறார். கண்ணதாசன் திருப்பத்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறார், காங்கிரஸ் எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சி எதிர்த்து கண்ணதாசன் போட்டியிடுகிறார். தேர்தல் முடிந்து வாக்குகள் எண்ணப்படுகின்றன, முடிவுகள் அறிவிக்கப்படவில்லை. நான் கரூர் தொகுதிக்காக கரூரில் சென்று பேசிக் கொண்டிருக்கிறேன், அங்கே ஒரு துண்டுத்தாள் வருகிறது, கண்ணதாசன் வெற்றி பெற்று விட்டார் என்று துண்டுத்தாள் வருகிறது. எனக்கு கண்ணதாசனை பற்றி தெரியும் என்பதால் அவசரப்பட்டு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் நான் பேசி முடித்தவரை அன்பில் தர்மரங்கி வந்த சீட்டை வைத்துக் கொண்டு தெரியுமா கவிஞர் கண்ணதாசன் வெற்றி என்று சொல்லி ஒரே கரகோஷம். திரும்பி வரும்போது அம்பி இடத்துல கேட்ட என்னை அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் தெரியவில்லையே என்று திருச்சிக்கு நேராக வந்தோம். திருச்சியிலே கண்ணதாசன் பேசியிருப்பதாக MS மணி சொன்னார். என்ன பேசினார்னு கேட்டோம். முதல் பொது தேர்தல், முதல் பெட்டி, முதல் வெற்றி, முதல் MLA கண்ணதாசன் என்று அவரை பேச முடித்து விட்டார். காலையில் எழுந்தால் 3வது இடத்துல டெபாசிட் போய் உட்கார்ந்து இருக்கிறார். என்ன அப்படி ஆகிட்டு ஏன் இப்படி பேசுனா இப்படி கேட்டேன், புட்டி உடைச்சிட்டாயா, பெட்டி உடைச்சிட்டாயா, ஓட்டு என்ன உடைக்காம ஓட்டு எழுத முடியாது. ஆக அந்த தோல்வியை கூட எளிதாக வேடிக்கையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய குழந்தை உள்ளம் கவியரசு கண்ணதாசனுடைய உள்ளம். அப்படிப்பட்ட உள்ளம் இருந்த காரணத்தினாலேதான் என்னதான் முரண்பாடுகள் அவருடைய வாழ்க்கையிலே இருந்தாலும் கூட தன்னை வலம் முடிக்கான சொன்னதை போல அவர்களை நாம் பொருட்படுத்துவதில்லை. இருந்தாலும் நம்முடைய தம்பி நாகப்பா இங்கே பேசும்போது சொன்னார், கண்ணதாசனுடைய கருத்துக்களை ஆங்காங்கு பரப்பிட பிரிக்கிட மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க ஆங்காங்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெறைய கருத்துக்களை ஆங்காங்கு பரப்பிட பிரிக்கிட மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க ஆங்காங்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று. அதில் ஒரு திருத்தம், கண்ணதாசனுடைய கவிதை தமிழை கற்பனை ஆற்றலை பரப்பலாம், ஆனால் கருத்துக்களை பரப்புவதில்தான் சில இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. அதைத்தான் இங்கே பேசுபவர்கள் எல்லாம் வெவ்வேறு கோணங்களிலே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். கருத்து மாறுபாடலாம். தம்பி ஜான் சொன்னார், அந்த அண்ணா உத்தம காந்தியடிகளை விமர்சித்தார், அவர் மறைந்த பிறகு அண்ணர் காந்தியடிகளுக்கு அண்ணா அவர்களைப் போல எழுத்தாரன் தூட்டியவர் யாரும் இல்லை என்று தம்பி வலமுருகார் இங்கே அழகாக எடுத்து சொன்னார். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, ஒரு தலைவர் உயிரோடு வாழ்கிற நேரத்தில் அவர்கள் விமர்சிப்பது வேறு, அவர்கள் மறைந்து விட்ட பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நாம் காட்டுகின்ற மரபுகள் வேறு, அதை நாம் மறந்துவிட முடியாது.
ஆனால் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்த வரையில் ஒரு தலைவர் உயிரோடு இருக்கும் போதே அவரை போற்றியும் இருக்கிறார், அவரை படுவாதாளத்திற்கு தள்ளி தூற்றியும் இருக்கின்றார். அந்த முரண்பாடுதான் கருத்து வேறுபாடுகள் பரிணாம வளர்ச்சி அரசியலில் சமுதாயத்துறையில் பொருளாதார துறையில் எல்லா துறையிலும் ஏற்படுவது உண்டு. ஆனால் மிக வேகமாக சில நேரங்களிலே அவர் பலரை தாக்கியிருக்கின்றார். ஆனால் நான் முதலில் சொன்னதைப் போல அதை யாரும் பொருட்படுத்துவதில்லை. காரணம், அவருடைய அந்த தாக்குதலோடு தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை ஆங்காங்கு பரப்பிட பிரிக்கிட மக்கள் உள்ளத்திலே பதிய வைக்க ஆங்காங்கு இத்தகைய நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என்று. அதிலே ஒரு திருத்தம், கண்ணதாசனுடைய கவிதை தமிழை கற்பனை ஆற்றலை பரப்பலாம், ஆனால் கருத்துக்களை பரப்புவதில் தான் சில இடர்பாடுகள் ஏற்படுகின்றன. அதைத்தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் வெவ்வேறு கோணங்களிலே எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். கருத்து மாறுபாடலாம். தந்தை ஜான் சொன்னார், அறிஞர் அண்ணா உத்தம காந்தியடிகளை விமர்சித்தார், அவர் மறைந்த பிறகு அண்ணர் காந்தியடிகளுக்கு அண்ணா அவர்களைப் போல எழுத்தாரம் தூட்டியவர் யாரும் இல்லை என்று தந்தை வலம்புரு ஜான் இங்கே அழகாக எடுத்து சொன்னார். ஆனால் ஒன்றை நாம் மறந்துவிடக்கூடாது, ஒரு தலைவர் உயிரோடு வாழ்கிற நேரத்தில் அவர்கள் விமர்சிப்பது வேறு, அவர்கள் மறைந்து விட்ட பிறகு அவர்கள் விமர்சிப்பதை நாம் காட்டுகின்ற மரபுகள் வேறு, அதை நாம் மறந்துவிட முடியாது. ஆனால் கவிஞர் கண்ணதாசனை பொறுத்தவரையில் ஒரு தலைவர் உயிரோடு இருக்கும் போதே அவரை போற்றியும் இருக்கிறார், அவரை படுவாதாளத்திற்கு தள்ளி தூற்றியும் இருக்கின்றார். அந்த முரண்பாடுதான் கருத்து வேறுபாடுகள் பரிணாம வளர்ச்சி அரசியலில் சமுதாயத்துறையில் பொருளாதார துறையில் எல்லா துறையிலும் ஏற்படுவது உண்டு. ஆனால் மிக வேகமாக சில நேரங்களிலே அவர் பலரை தாக்கியிருக்கின்றார். ஆனால் நான் முதலில் சொன்னதைப் போல அதை யாரும் பொருட்படுத்துவதில்லை. காரணம், அவருடைய அந்த தாக்குதலோடு தொடர்ந்து வீச்சவனுடைய உடம்பிலே காணும் பொழுது அவருடைய தமிழ் ஒத்தனமாக மாறி அந்த வீக்கத்தை வலியை குறைத்துவிடக்கூடிய ஆற்றல் பெற்றதாக இருந்தது. அவருடைய தமிழை, அவருடைய கவிதை அழகை இங்கே நம்முடைய கவிஞர் பெருமக்கள் அனைவரும் பாராட்டினார்கள். நம்முடைய நேதாவும் பழகெடுப்பையாவும் அவர் இருந்த இடம் வெற்றிடம் என்று சொன்னதை தம்பி ஜான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நானும் கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் தங்களுக்கு பிறகு ஒரு தலைமுறையை உருவாக்கிவிட்டு போகின்றவர்கள் தான் தலைவர்களாக இருக்க முடியும், கவிஞர்களாக இருக்க முடியும். அந்த இடம் வெற்றிடமாக ஆக முடியாது. எத்தனையோ புது கவிதைகளை எல்லாம் தம்பி ஜான் அவருக்கே உரிய பாணியில் இங்கு எடுத்து காட்டினார். நேதா கூட ஒரு முறை ஞாபகப்படுத்தினார் ஒரு நிகழ்ச்சியில், நான் ஆனந்த இடம் ஒரு கவிதை படிப்பேன் புது கவிதை, அதிலே ஒரு எழுதியிருக்கிறார், ஒரு இளைஞர் எழுதியிருக்கிறார், நினைவு துயரத்தை பற்றி எழுதும்போது சொல்கிறார், நினைவு என்று எழுதினால் அந்த எழுத்துக்கு கூட பொட்டில்லையே, விதவை என்று எழுதினால் அந்த எழுத்துக்கு கூட பொட்டில்லையே என்று எழுதினார். நான் ஒரு விழாவில் அதை பாராட்டி விட்டு சொன்னேன், தம்பி வடமொழியினால் தான் பொட்டு இருக்காது, கைம்பன் என்று தமிழில் எழுதினால் ஒரு பொட்டுக்கு ரெண்டு பொட்டு வைக்கிறார். தமிழில் எழுதினால் ஒரு பொட்டுக்கு ரெண்டு பொட்டு வைக்கலாம் என்று சொன்னேன். அதற்காக நான் அந்த இளங்கவிஞனை வெற்றி கண்டு விட்டேன் என்றல்ல, என் தமிழை காப்பாற்ற வேண்டும் அல்லவா. ஆனால் அந்த இளைஞர் கவிஞனுடைய ஆற்றலை இன்னமும் எண்ணி எண்ணி நான் பெருமை அடைகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன், பூரிப்படைகிறேன், புலகாக்கப்படுகிறேன். அப்படிப்பட்ட எண்ணற்ற கவிஞர்கள் இன்றைக்கு தோன்றியிருக்கின்றார்கள். தம்பி ஜான் எழுதுகின்ற உரைநடையே கவிதை போல இருக்கிறது. நேத்தா எழுதுகின்ற புது கவிதைகளை அவர் என்னை பார்த்தாலும் பார்க்காவிட்டால் அடிக்கடி அவர் எழுத்துக்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அதுபோல இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற பல்வேறு கவிஞர் பெருமக்கள் கலைஞர்கள் அவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நான் படிக்கிறேன். ஜான் அடிக்கடி சொல்வார், நிரம்ப படிப்பவன் என்று. நிரம்ப படிப்பவனோ இல்லையோ, நிரம்ப படிப்பவன், படித்துக் கொண்டிருக்கிறேன், படித்து படித்து புரிப்படுகிறேன். ஒரு இளம் தலைமுறை நேர்த்தியான முறையில் நல்ல கற்பனை வளத்தோடு கருத்து வளத்தோடு இன்றைக்கு உருவாகிக் கொண்டிருக்கிறது பார்க்கிறேன். இதற்கெல்லாம் ராமலிங்க அடிகளோ அல்லது பாரதியாரோ அல்லது புரட்சி கவிஞர் பாரதிதாசனோ அல்லது கவிஞர் கண்ணதாசனோ அல்லது சுரதாவோ
இப்படிப்பட்டவர்களெல்லாம் காரணமாக இருந்தாலும் கூட இன்றைக்கு தமிழர்களுக்கு கிடைக்கின்ற இந்த கருவுலங்கு காலத்தால் அழியாதவர்களாக இருக்கின்றன. கண்ணதாசனே தைப்பாவை என்ற ஒரு நூலில் குறிப்பிடுகிறார். தை மாதத்தை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்ல வந்தபோது சொன்னார், பொங்கல் வாழ்த்தில் சொல்கிறார். யாருக்கும் எழுதி கொடுத்த பொங்கல் வாழ்த்து, கவிதை எழுத வேண்டும் என எழுதவில்லை, யாரோ பொங்கல் வாழ்த்தை கேட்டாலே எழுதி கொடுக்கிறார். மாளிகையின் உச்சியில் மலர்ந்தது பொங்கல். மாளிகை என்பது ஒரு கொடி போலவும் அல்லது செடி போலவும் அதன் உச்சியிலே மலர்ந்தது பொங்கல். மாளிகை உச்சி தை முதல் நாள் மலர்ந்தது பொங்கல் என்று சொல்வதற்கு பதிலாக மாளிகை உச்சியில் மலர்ந்தது பொங்கல் என்றார் பாரதிதாசன். கண்ணதாசன் சொல்லுகிறார் தைப்பாவையை பார்த்து, தை மாதத்தை பார்த்து சொல்லுகிறார், மாளிகைக்கு பெண்ணாக மாளிகை மாதம் ஈன்றெடுத்த பெண்ணாம் யார் தை, மாசிக்கு தாயாக மாளிகைக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக, தைக்கு பிறகு மாசி இருக்கிறது, மாளிகைக்கு பெண்ணாக பிறந்த தைப்பாவை மாசியை பெண்ணாக பெறுகிறதாம். மாளிகைக்கு பெண்ணாக மாசிக்கு தாயாக பேர் குழிக்க வந்த பெட்டகமே தைப்பாவாய். அடுத்து சொல்கிறார் அந்த தை மாதத்து கதிர் ஒளி எப்படி இருக்கிறதாம். நான் கதிர் ஒளி என்றே சொல்கிறேன், அரசியல் பேச விரும்பவில்லை. அந்த கதிர் ஒளி எப்படி இருக்கிறதாம், நெய்வார்கை நூலை நெசவாளர்களுடைய கை நூலை, நெய்வர்கள் நெய்யும் முழு அந்த கை நூலை, நெய்வார் கை நூலை நிலத்தே இழித்தது போல் கைகாட்டி வாழாய் கதிரொளியே தைப்பாவாய். கதிரொளி வருவது கதிரிலிருந்து அந்த கதிர்கள் புறப்பட்டு அந்த கிரகணங்கள் புறப்பட்டு கிரகணங்கள் புறப்பட்டு வெளிவருவது அந்த கதிர் வீச்சு எப்படி இருக்கிறது என்றால் நெய்வார் கை நூலை நிலத்தே விரித்தது போல். இப்படிப்பட்ட கற்பனை வளம் தெரிந்த கவிஞர் தான் கவியரசு கண்ணதாசன். இங்கே என்னை காதலியாக பாவிப்பு அவர் பாடிய பாட்டை எழுதிய கவிதை எல்லாம் இங்கே சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை நான் திருப்பி சொன்னால் அதையே திருப்பி சொல்லுகிறானே என்று நீங்கள் எண்ணக்கூடும். ஆனால் காதலன் பேசிய பேச்சை எண்ணி எண்ணி பார்ப்பதுதானே காதலிக்கிறது. எனவே அதையும் ஒருமுறை சொல்லுகிறேன் என்றால் ஒரு நிகழ்ச்சியை குறிப்பிட வேண்டும். அதற்காக காதல் என்ற தலைப்பில் ஒரு கவியரங்கத்தில் இல்லை மன்னிக்க வேண்டும், என்னுடைய பெயர் கொண்ட ஒரு தலைப்பில் ஒரு கவியரங்கம், அந்த கவியரங்கத்தில் என்னை சேவகன் என்றும் தாய் என்றும் காவலன் என்றும் காதலி என்றும் பல தலைப்புகளில் கவிஞர்கள் பாடினார்கள். அப்படி பாடிய பொழுது என்னை காதலி என்ற தலைப்பிலே கவிஞர் கண்ணதாசன் பாடினார். எனக்கும் ஓர் காதல் உண்டு, இதயத்தின் உள்ளே தூங்கும் வனக்கிளி அவளை இன்னும் மறக்கவே முடியவில்லை, நினைக்கையில் இனிக்கும் அந்த நெய்வாச குழலி என்று. நெய்வாச குழலி மதுரையிலே சந்தேகம் ஏற்பட்டதே, கூந்தலுக்கு மனம் இயற்கையா செயற்கையா என்று. கண்ணதாசன் என்னுடைய கூந்தல் மனம் நெய்வாச குழலி, நெய்வாச குழலி என்று எனக்கு ஒரு கவிதையானால் இதுதான் நான் கண்ட இன்பம். கன்னியின் பெயரை கேட்டீர் கருணையும் நிதியம் என்றாய், மன்னிய உறவை கேட்டே மந்திரி குமாரி என்றாய், பன்னியான் கேட்டபோது பராசக்தி வடிவம் என்றாய், சென்னைதான் ஊரே ஊரா என்றே திருவாரூர் நகரம் என்றாள், தந்திரம் அறிவாள் நல்ல சாகசம் புரிவாள், மின்னும் அந்திவான் மின்னல் போல அடிக்கடி சிரிப்பாள், நானும் பந்தயம் போட்டு பார்த்து பலமுறை தோற்றேன், என்ன மந்திரம் போட்டாலோ என் மனதையே சுரையாய் கொண்டாள். இது வெறும் காதல் உணர்வு அல்ல, நட்பின் ஆழமான உணர்வு. அந்த உணர்வைத்தான் இந்த கவிதையின் மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். ஒரு 10 ஆண்டு காலம் பிரிந்திருந்த கவியரசர் என் நண்பர் சேலத்திலே ஒரு கவியரங்கத்தில், நான் தலைமையேற்ற கவியரங்கத்தில்
மறைந்து விட்ட நண்பர் கணபதி அவர்கள் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஏற்பாடு செய்த கவியரங்கத்தில் கலந்து கொண்டார். அப்படி கலந்து கொண்ட போது அந்த கவியரங்கத்தினுடைய தலைப்பு கணக்கு என்பதாகும். கூட்டல் என்ற தலைப்பில் ஒருவர், கழித்தல் என்ற தலைப்பில் ஒருவர், வகுப்பல் என்ற தலைப்பில் ஒருவர், பெருக்கல் என்ற தலைப்பில் ஒருவர், இப்படி நாலு தலைப்புகளிலே பாடினார்கள் நான் தலைவர் அந்த நிகழ்ச்சிக்கு. அப்பொழுது கழித்தல் என்ற தலைப்பில் கண்ணதாசன் பாடுகிறார். அந்த வரிகளை அப்படியே பாடி காட்டுகிறேன். கூட்டி கழித்து குறையா பொருள் வளர்க்கும் நாட்டு கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் தான், ஆனாலும் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். இதற்கு பிறகு எப்பயும் முரண்பாட்டுக்கள் என்று சொல்லலாமா? நாட்டு கோட்டை மரபில் நானும் பிறந்தவன் தான், ஆனாலும் என் கணக்கோ அத்தனையும் தவறாகும். கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், கூட்டுகின்ற நேரத்தில் கழிப்பேன், குறை என்று கழிக்கின்ற நண்பர்களை கூட்டுவேன், கற்பனையை பெருக்குவேன், அத்தனையும் பிழை என்று துடைப்பத்தால் பெருக்குவேன், ஏதேதோ பெருந்தெரிய திட்டங்கள் வகுப்பேன், வகுத்ததெல்லாம் வடிகட்டி பார்த்தவென்று சிரிப்பேன். அடடா, நான் தெய்வத்தின் கைப்பொம்மை. அந்த கவியரங்கத்தில் கண்ணதாசன் தன்னை இப்படி அறிமுகப்படுத்திக் கொண்டார். நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது சொன்னேன், கழித்தல் கணக்கில் இருந்த கவிஞர் இவர், கழித்தல் கணக்கில் இருந்த கவிஞர் இன்று கூட்டல் கணக்கில் இணைந்து விட்டார் நம்மோடு. சேலத்தில் சேர்ந்த நண்பர் நாங்கள் மீண்டும், சேலத்தில் சேர்வதற்கு யார் தயவு வேண்டும்? கவியரசு என்று என் தோழர் சம்மன் அழைக்கின்றார், எனக்கு கோபம். கவியரசர் என்று என் தோழர் சம்மன் அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அப்போ நான் அமைச்சராக இருக்கிறேன், முதலமைச்சராக. கவியரசர் என்று என் தோழர் சம்மன் அழைக்கின்றார், எனக்கு கோபம். நான் அமைச்சன் தானே, இவர் அரசர் என்றோ? அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன், அரசராக இருந்தாலும் இவர் என் ஒற்றர் என்பேன். ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு, ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு மாத்தார் படைவீட்டை சுற்றி வந்தார். முத்தாவிட ஐயிரண்டு பத்தாண்டு ஐயா இவர் மாறு வேடம் பூண்டு மாத்தார் படைவீட்டை சுற்றி வந்தார். இன்று மறுவிரவி எடுத்து இங்கு வந்தார். குயில் என்று பறக்க விட்டேன் பாடி வர, குயில் என்று பறக்க விட்டேன் பாடி வர, கோட்டாங்கள் கூட்டத்தில் குயில் பாட்டு எடுபடுமா? குயில் என்று பறக்க விட்டேன் பாடி வர, கோட்டாங்கள் கூட்டத்தில் குயில் பாட்டு எடுபடுமா? கூப்பிட்டுக் கொண்டேன் தோட்டத்திற்கே, தோட்டம் வந்த குயிலே என் தோழி தொத்தும் கிளியே, கூட்டல் கவிதை ஆர்த்து கழிப்பில் என்னை ஆழ்த்து. இது நான் அவரை அறிமுகப்படுத்தி கவியரங்கத்தில் அன்று பாடிய கவிதை. ஆக எங்கள் இருவரிடையே எந்த அளவிற்கு நட்பு ஆழமாக அழுத்தமாக வேறுபட்டிருந்ததற்கு இவர்களெல்லாம் அடையாளங்கள். பேரறிஞர் அண்ணா அவர்களை, அதற்கு பிறகு ஏற்பட்ட அரசியல் விதத்துக்களின் காரணமாக அவர் அண்ணாதுரை என்று அழைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும், அண்ணா அவர்களை பெற்றிருந்த உள்ளத்தில் இருந்த எண்ணம், சித்திரச்சொல் முத்தாரம் கொட்டும் கேட்போர் சிலையாக வாய் பிறந்த ஆகா என்பார். பத்தியத்தோடு அச்சொல்லை உண்டு பார்த்தால் பலகால நோயும் பைத்தியமும் தீரும். அறிஞரல்ல என சொல்லு சும்மா, அது அவர் கொடுக்கும் மருந்தை நீ உண்டு பாரு. உறுதியுடன் சொல்கின்றேன், உனக்கு இருக்கும் ஒரு கோடி நோயும் உடன் உலகி போகும். பல நோய்க்கும் பகுத்தறிவு மருந்து தந்தார் பார் புகழ் அவர் அறிஞர் அண்ணாவானார் என்று அறிஞர் அண்ணா அவர்களை எந்த அளவிற்கு போற்றினார், புகழ்ந்தார், உலத்தில் வைத்து துதித்தார் என்பதற்கு இந்த பாடல் பொருத்தமான ஒன்று. பல வேறுபாடுகளுக்கு இடையே கூட அண்ணா மறைந்தபோது அண்ணாவுக்காக அவர் எழுதிய கவிதைகள், அண்ணா உயிர் பிழைக்க வேண்டும் அதற்காக இறைவா அண்ணாவை காப்பாற்று என்று அவர் ஏடுகளிலே எழுதிய அந்த கட்டுரைகள், இவைகளெல்லாம் நம்முடைய முக்தா சீனிவாச சொல்வதை போல் எல்லாவற்றையும் மறந்த ஒரு மானிட உணர்வு, அந்த மனிதாபிமான உணர்வு
கவியரச கண்ணதாசனிடத்தில் இருந்தது என்பதற்கு அடையாளங்களாகும். அத்தகைய என்னுடைய இனிய நண்பருக்கு, அருமை நண்பருக்கு நினைவு சின்னம் ஒன்று எழுப்ப வேண்டும் என்று கேட்பார்கள். காலம் வரும், கவியரசுக்கு நினைவு சின்னம் எழும் என்று கூறி விடப்படுகிறேன்.